சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம வாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடிய முறை எப்படின்னு சொல்ல போகிறேன். அது எல்லாருக்குமே எல்லாமும் தெரிஞ்சிருக்காது இல்லைங்களா? அதனால் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு உதவியாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. வாங்க இப்போ நம்ம வாசலில் எப்படி நாம் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்மளுடைய வாசலில் தண்ணி தெளித்து சுத்தப்படுத்திக்கலாம். ஓகே, வாசலில் எப்போவுமே துடப்பம் வச்சு வாஷ் பண்ணக்கூடாது. இந்த படிக்கு பேர் தான் வந்து குலசேகர படி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில வீட்டில் இந்த குலசேகர படி இந்த பூமிக்கு அடியில் தெரியாமல் வச்சு பூசு வேலை பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் கூட அந்த படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் கால் வைக்காமல் இந்த மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு ஒரு விசேஷத்துக்கும் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தினமுமே கூட இந்த மாதிரி பண்ணால் ரொம்பவே நல்லது. இந்த இடத்துல எதுவுமே நம்ம மஞ்சள் குங்குமம் எதுவுமே இந்த இடத்துல வரக்கூடாது. இந்த இடத்துல வெறும் அரிசி மாவு கோலம் இது மட்டும்தான் வரணும். கோல மாவோட அரிசி மாவு கலந்து போட்டாலும் சரி, இல்லை அரிசி மாவை கலந்துட்டு நீங்கள் அந்த தண்ணி அப்படியே இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கெல்லாம் பாதம் பதிப்போம் இல்லையா, அந்த மாதிரி போட்டாலும் சரி. இங்கே வந்து மஞ்சள் குங்குமம் எதுவுமே இங்கே வரக்கூடாது, சரிங்களா? பொதுவாக நாம் கோலம் போடும்போது இந்த ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் பயன்படுத்தி கோலம் போடுவோம். இப்படி மாவு இப்படி எடுத்து பிடிச்சி கோலம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நடு விரலையும் கட்டை விரலையும் பயன்படுத்தி கோலம் போட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் அது மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். இப்போது நான் அது மாதிரி தான் கோலம் போட போகிறேன். கோலம் போடும்போது கூட இந்த தாமரை எந்திரங்கள் மயில் கோலம் இந்த மாதிரியான கோலங்கள்லாம் வந்து வாசலில் போடக்கூடாது. நான் அது ஒரு பதிவே கொடுத்துருக்கேன். நான் அந்த மாதிரி கோலங்கள்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் கடைசி வரைக்கும் இப்படி தான் போட்டேன். கோலம் போட போட பழகிடும் உங்களுக்கு. இப்போ நாம் இந்த குலசேகர படியில் கோலம் போட போகிறோம். இந்த படியில் கோலம் போடும்போது கூட இந்த சாக் பீஸ் இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. நேரடியாக அரிசி மாவால் கோலம் அப்படின்றது ரொம்ப நல்லது. அரிசி மாவு அப்படின்னும்போது கொஞ்சம் கோலமாகவும் கலந்துக்கலாம். இப்போ இங்கே அரிசி மாவும் கோலமாகவும் கலந்த கோலம் போட்டாச்சு. இப்போ இதில் சந்தனம், கஸ்தூரி மஞ்சள், ஜவ்வாது பொடி அதோட பன்னீர் இதை கலந்துருக்கேன். இதில் மஞ்சள் அதாவது கஸ்தூரி மஞ்சள், சந்தனம், ஜவ்வாது பொடி, பன்னீர் இதை கலந்துருக்கேன். பன்னீர் தவிர மற்ற எல்லா பொருட்களும் நம்மளுடைய சிந்திங்க.com ஆன்லைன் ஷாப்லேயே இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம், நான் லிங்க் உங்களுக்கு தரேன். இப்போது இதை தான் நாம் இங்கே தேய்க்க போகிறோம். உங்களுக்கு இதை தேய்க்கும் போது உங்களுக்கு அந்த பளிச்சுன்னு இருக்குது தெரியாது. அது காஞ்சிருது அப்படின்னு சொன்னால் நல்லா தெரியும் உங்களுக்கு. சும்மா இப்படி ஒரு நாலு விரலால் இப்படி போட்டிங்கன்னா டிசைன் போட்ட மாதிரி இருக்கும்.
இப்போது அடுத்த பக்கம் ஒரு சிலர் உள்ளேருந்து செய்வோம், ஒரு சிலர் வெளியிலேருந்து செய்வோம், அது உங்களுடைய சௌகரியம்தான் சரிங்களா. வெளியிலேருந்து செய்கிறீங்களேம்மா அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம், உள்ளேருந்து செய்யுங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம், அது நம்மளுடைய சௌகரியம்தான். இப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு இதுதான் கொஞ்சம் வசதியாக இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு வெளிச்சமும் இருக்கணும், உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ சரிங்களா, இப்போது சந்தனம் மஞ்சள் இதை இந்த கலவையை நம்ம வச்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த குங்குமம் வைக்கிறோம் பாருங்கள். இந்த குங்குமம் வைக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு அவங்கவுங்களுடைய குல வழக்கப்படி மாறுபடும். இதில் குங்குமம் மட்டும் வைக்கிறவங்களும் இருப்பீங்க, இதோட நாம கட்டி சேர்ந்து கலந்து வைக்கிறவங்களும் இருப்பீங்க, அது உங்களுடைய வழக்கம் ஏதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது இது வந்து மழமழன்னு இருக்குது, இந்த மரம் வந்து மழமழன்னு இருக்குது, இதில் வந்து எனக்கு வந்து குங்குமம் வந்து வச்சோம்னாலும் ஒட்டாது, நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது வச்சோம்னா பாருங்கள் ஒட்டலை இல்லைங்களா. இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு அந்தளவுக்கு பிரைட்டாக தெரியாது. இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் நான் பன்னீர் சேர்ந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது குங்குமம், இந்த குங்குமத்தை நான் பன்னீர் விட்டு குழச்சி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுடைய அந்த வாசலில் இது ஒட்டாது இல்லைங்களா. இப்போது இந்த பன்னீர் விட்டு குழச்சதுனால உங்களுக்கு இந்த குங்குமம் பாருங்கள் நல்லா திரண்டு வருதா. இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வாசலில் நல்லா ஒட்டும், அதுக்காக தான். இதை உலர்ந்தாலும் நீங்களாக எடுத்தால் தான் உதிரும், இல்லைன்னா உதிராது. இது ஒரு நல்ல ஐடியா இல்லையா. இது எங்களுடைய வழக்கப்படி நாங்கள் இப்படி தான் வைப்போம், உங்களுக்கு என்ன வழக்கமோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். குங்குமத்தை பன்னீரில் குழச்சிக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கம் நல்ல நீளமாக கூட இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வந்துக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அதை மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நாம் வாசலில் இந்த மஞ்சள் சந்தனம் இதெல்லாம் கலந்த கலவையை தேய்ச்சிட்டு குங்குமம் எப்படி நல்லா அழகாக வைக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இதில் வந்து தேவையான அளவுக்கு மட்டும் குங்குமம் எடுத்துக்கோங்க, மீதி இருந்தாலும் அது அந்த ஈரம் போனதும் நீங்கள் கிணத்துல வச்சுருக்க குங்குமம் உதிர்ந்துடும், அதனால் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மீதமாக இருந்ததுனால் செடியில் கூட போட்டுடலாம் சரிங்களா. இது பன்னீர் விட்டு குழச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது எலுமிச்சை பாதியாக நறுக்கின எலுமிச்சையில் ஒரு பக்கம் குங்குமம் ஒரு பக்கம் மஞ்சள் ஊற்றி எடுத்திருக்கேன், அதை வச்சிடலாம். இதை வந்து தினந்தோறுமே மாற்றணுங்க, இது தினந்தோறும் இதை மாற்றணும் நீங்கள் சரிங்களா. இப்போது இது வந்து குங்குமம் எந்த சைடு மஞ்சள் எந்த சைடு அப்படின்ற சந்தேகம் வரும், அது உங்களுடைய விருப்பம் தான், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு இப்படி வைங்க குங்குமம், ஒரு நாளைக்கு இந்த இடத்துல மஞ்சள் தேய்ச்ச எலுமிச்சை வச்சுக்கோங்க, இது உங்களுடைய விருப்பம் தான், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது திருஷ்டிக்காக தான் வைக்கிறோம் சரிங்களா. இப்போ அடுத்தது குபேர விளக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது குபேர விளக்கு சரிங்களா. இதில் வந்து ஒரே ஒரு நாணயம் வச்சு குபேர விளக்கு, இதுதான் இப்போ நான் பயன்படுத்திகிட்ருக்கேன். இது நம்மளுடைய சிந்தனை.com ஆன்லைன் ஷாப்பில் இருக்குது. இது இல்லாமல் இந்த 8 காயின் அதாவது அஷ்டலக்ஷ்மிகள் இருக்கக்கூடிய அந்த விளக்கு அதுவும் என்கிட்ட இருக்குது. அது ஒரு நாளைக்கு இதை ஏற்றுவேன், ஒன்று நாளைக்கு அதை ஏற்றுவேன், எனக்கு எப்படி மனசுக்கு வருதோ அது மாதிரி ஏற்றுவேன். இன்றைக்கி இந்த ஒரு காயின் இருக்கிறத நான் ஏற்றிருக்கேன், அதாவது வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், குபேர திரி அதாவது பச்சை நிற தீபத்திரி வச்சிருக்கேன். இது கணக்கெல்லாம் இல்லை, இது இத்தனை நாள் பயன்படுத்தணும் அப்படின்றது இல்லை. நமக்கு வீட்டில் வந்து செல்வம் செழிக்கணும் அப்படின்னா நம்ம தினந்தோறும் கூட இதை ஏற்றிக்கலாம், காலை மாலை இரண்டு வேளையும் நம்ம ஏற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு தீபத்திரி போட்டிருக்கேன். இது வந்து குங்குமம் வந்து நான் தாழம்பூ குங்குமம் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோ கமகமான இருக்குது வாசனை, நல்லா இருக்குங்க. இதுவும் கூட நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்பில் இருக்குது, நான் எல்லாத்தோடைய லிங்க்கும் உங்களுக்கு தரேன் நான். இது வந்து இப்போ நான் ஏற்றக்கூடிய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி நான் ஏற்றிருக்கேன், ஏற்றிக்கிட்டு இருக்கேன்.
இது வந்து வடக்கு திசை பார்த்து இருக்குது. பொதுவாக உங்களுக்கு திசைகள்லாம் தெரியல அப்படின்னா கிழக்கு பார்த்து வச்சுடுங்க. கிழக்கு பார்த்து வச்சிட்டிங்கன்னா எல்லா சுவாமிக்கும் அது பொருந்தும்படி ஆகிடும். இது வந்து கிழக்கு பார்த்து வச்சுருக்கேன். நான் பெரும்பாலும் கிழக்கு பார்த்து தான் வைப்பேன். உங்களுக்கு வடக்கு பார்த்து வைக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது எனக்கு இந்த திசைகள் தெரியும், அதனால் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு திசைகள் தெரியல அப்படின்னா கிழக்கு பார்த்து வச்சுடுங்க, சரிங்களா? இப்படி வச்சுட்டு இப்போ இதில் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் சேர்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ நாம் இந்த குங்குமம் மஞ்சள் தடவிய இந்த எலுமிச்சை வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு பக்கத்துலேயே ஏதாவது பூ இருந்தால், வாசனை பூ இருந்தால் அதை வச்சுடுங்க. அதை வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாசல் நிறைவான ஒரு வாசலாக இருக்கும், பார்க்குறதுக்கு அம்சமாக இருக்கும், சரிங்களா? இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்மளுடைய வீட்டினுடைய வாசல் முன்பக்கம் பார்க்குறீங்க, அதாவது பிரதான வாசல் பார்க்குறீங்க, நீங்கள் தலைவாசல் பார்க்குறீங்க. நான் வந்து நவதானியம் மூட்டை கட்டியிருக்கேன். இது நெக்ஸ்ட் மந்த்து மாற்றணும் அப்படி இல்லைன்னா நாளைய தினம் நான் இதை மாற்றிடுவேன், சரிங்களா? நாளைக்கு மாற்றும் போது காலம்பரியோ இல்லை சாயந்தரமோ நான் இதை நான் மாற்றிடுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மா இலை தோரணும். என்னுடைய மா இலை தோரணம் எப்படி இருக்குன்றதை மட்டும் பாருங்கள், எவ்வளோ உலர்ந்து இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் இது உலர்ந்தாலும் கூட இதனுடைய புனிதமோ இதனுடைய மருத்துவ குணங்களோ குறையாது அப்படின்றதுனால நான் எனக்கு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக மா இலை கிடைக்கிற வரைக்கும் நான் இப்படி தான் பயன்படுத்திகிட்ருக்கேன். நாளைக்கு எனக்கு மா இலை ஒரு வேளை கிடச்சிது அப்படின்னா நான் புதுசாக அதை நான் மாட்டிடுவேன். அப்படி இல்லைனா இதுவே தான் நாளைக்கும் தொடரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வெட்டிவேர் மாலை போட்டிருக்கேன். இந்த வெட்டிவேர் மாலை அப்படின்றது வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு நல்ல நறுமணத்தை கொடுக்கும். வீட்டுக்குள்ளே துர்சக்திகளோ தீய சக்திகளோ நமக்கு அண்டாது அப்படின்றதுனால நான் இந்த வெட்டிவேர் மாலை அப்படின்றத ஒரு பக்கம் போட்டிருக்கேன். இன்னொரு பக்கம் போடணும், ஆனால் ஒன்று தான் இருக்குது என்கிட்ட, ஸோ ஒன்று போட்டிருக்கேன். இந்த வெட்டிவேர் மாலை கூட நம்மளுடைய சிந்திங்கனே.com ஆன்லைன் ஷாப்பில் இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் கூட வாங்கி இந்த மாதிரி போட்டுடலாம். போட்டுட்டிங்கன்னா இந்த தோரணங்கள் இதெல்லாம் கூட நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சிலர் இந்த பனை ஓலை தோரணம், இந்த தென்னை ஓலை தோரணம்லாம் இங்கே தொங்க விடுவோம் இல்லைங்களா, அதுக்கு கூட அவசியம் கிடையாது. இந்த வெட்டிவேரே உங்களுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்கும். நான் இதே மாதிரி தான் விட்டுடுறது வாசலில். இப்போது இன்னொரு விஷயம் நீங்கள் புதுசாக என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு சிலர் என்னுடைய வாசலில் வந்து கதவில் வந்து இங்கே மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ஒரு வழக்கம் இருக்கும். அது நிறைய பேர் செய்தீங்களான்னு எனக்கு தெரியல. இப்போது உங்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஆசை இருந்தால், ஒருவேளை உங்களுடைய அந்த வீட்டினுடைய கதவு அப்படின்றது நல்ல ஒரு புனிதமான மரத்தால் செஞ்ச கதவாக இருந்துச்சுன்னா அந்த கதவுக்கு கூட நீங்கள் மஞ்சள் குங்குமம் அப்படின்றத வைக்கலாம். எப்படி? முதல்ல நல்லா தொடச்சிடலாம். நான் வந்து சத்யசாயும் பாபாவும் அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். இப்போ தொடச்சாச்சுங்களா? சும்மா சின்னதாக போதும், ரொம்ப பெருசாலாம் வேண்டாம். வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஒரு மங்களகரமாக இருக்கும். அதுக்காக எங்கேயுமே உங்களுடைய பிரதானமான பொட்டு எதுவோ அதை தான் வைக்கணும். எங்கேயுமே இது நல்லா இருக்குது டிசைன் இதை வச்சுக்கலாம் அப்படின்னு மட்டும் மாற்றிடாதீங்க. உங்களுடைய குடும்ப வழக்கப்படி எந்த பொட்டு வைப்பீங்களோ அதை தான் நீங்கள் வைக்கணும். இப்போது நம்மளுடைய இந்த நிலைவாசல் கதவில் கூட இந்த பொட்டு வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை காமிச்சிருக்கேன். இது ஒரு கதவுக்கு ஒன்று போதும். இதே மாதிரி உங்களுடைய பின்பக்கம் கதவு இருக்குது அப்படின்னா அந்த கதவுக்கும் கூட வைக்கலாம். ஜன்னலுக்கெல்லாம் வைக்காதீங்க, கதவுக்கு வைக்கிறது நல்லது, சரிங்களா? இன்றைக்கி நாம் வாசலில் எப்படி மஞ்சள் குங்குமம் வைக்கணும், எங்கே வந்து கோலம் போடணும், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாளைய தினம் இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றதுனால உங்களுடைய இந்த விஷயத்தை நாளைக்கே நீங்கள் தொடங்கிடலாம், சரிங்களா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.